வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய செய்தி. தமிழகத்தில் இன்று 26/7/2022 செவ்வாய்க்கிழமை விடுமுறை அறிவிப்பு. யாருமே எதிர்பாராத திடீர் முடிவு. ஸோ என்ன ஆச்சு, எதனால் விடுமுறை விட்டுருக்காங்க, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ கொஞ்சம் கூட மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணிவிட்டு பாருங்கள், எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். தமிழகத்தில் கொரோனா பாதிப்பானது கடந்த 24 மணி நேரத்தில் 1903 அப்படிங்கிற நிலைமையில் இருக்குது. கொரோனா பாதிப்பு 2800-3000 கிட்டே போயிட்டு மறுபடி குறைஞ்சி வருவது குறிப்பிடத்தக்கது. ஸோ மக்கள் வந்து கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க. அதே நேரத்தில் தமிழகத்தில் தடுப்பூசி வந்து போடும் பணியும் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இந்த விஷயம் ஒரு புறம் இருக்கட்டும். அடுத்ததாக வந்து கோயில் திருவிழாக்கள் இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை விட்டு வந்து அந்தந்த மாவட்டத்தில் வந்து உள்ளூர் விடுமுறைன்னு விடுவாங்க. அந்த வகையில் இன்றைக்கி 26/7/2022 செவ்வாய்க்கிழமை அரியலூர் மாவட்டத்துக்கு வந்து உள்ளூர் விடுமுறை விட்டுருக்காங்க. இன்றைக்கி வருகிற 10 ஆம் தேதி சேலம் மற்றும் தென்காசி மாவட்டத்துக்கு உள்ளூர் விடுமுறை விடப்பட்டிருக்குது, குறிப்பிடத்தக்கது.